ಜನರಲ್ಲಿ ಆಗುತ್ತೆ. ವೇರು ಕೃಷ್ಣಿಂಗ ತಲೆಬರಾನ ತೋಡ ರಾಜಾಂಗತ್ತಿನ மறைவு தொழிற்சங்க இயக்கத்திற்கு மட்டுமல்ல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மகத்தான ஊழியர்களில் ஒருவரை நாம் இழந்துவிட்டோம். லட்சக்கணக்கான திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய பிடி தொழிலாளர்கள் மத்தியில் ஆழ்ந்த தொடர்பும் பிடிப்பும் அவர்களை பற்றிய பிரச்சனைகளை பற்றி நன்கு அறிந்திருந்தார். மிகவும் சிரித்து கொண்டே இன்முகத்தோடு அவர் தொழிலாளர்களிடத்திலே பேசி பழகி அந்த தொழிலாளர்களுடைய மிகப்பெரிய நன்மதிப்பை பெற்றிருந்தார். அவருடைய அதேபோல் அவருடைய அந்த பாணி தொழிற்சங்க இயக்கத்திலே அவர் ஆற்றிய பாணி மிகவும் போற்றக்கூடியது. திருநெல்வேலி மாவட்டத்திலே மட்டுமல்ல தமிழகத்திலே உள்ள தொழிற்சங்க இயக்கம் முழுவதும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அமைப்பாளர்கள் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய வேதி வருந்தி வேண்டிய ஒரு முறை தொழிலாளர்களிடத்திலே பழகியது. தொழிலாளர் குடும்பங்களோடு அவருக்கு இருந்த தொடர்பு, அந்த தொழிலை பற்றிய ஞானம், அந்த தொழிற்சங்கத்தினுடைய பேச்சுவார்த்தைகளில் அவர் காட்டிய விவேகம் ஆகியவை மிகவும் பொற்றியதற்குரியதாகும். தோழர், இராஜாங்கத்தினுடைய இந்த பாரம்பரியத்தை திருநெல்வேலி மாவட்டத்திலே உள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மட்டுமல்ல தமிழகம் முழுவதும் உள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் தொழிற்சங்க இயக்கமும் ஆழ்ந்து கவனித்து அவருடைய வாழ்க்கையை ஒரு முன்னுதாரணமாக பின்பற்றி சாவநிலையில் தொடரப்படாத தொழிலாளர்கள் மத்தியில் எவ்வாறு பணிபுரிவது என்பதை முன்னுதாரணமாக விளங்கியவர் தோழர் ராஜாங்கம் என்பது அவருடைய சேவை என்றைக்கும் நீடிக்கும், அவருடைய புகழ் என்றைக்கும் நீடிக்கட்டும். அவருடைய இழப்பால் அவருடைய குடும்பத்தார் அனைவருக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதோடு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அந்த குடும்பத்தோடு என்றைக்கும் நின்று அவர்களை பாதுகாக்கும் என்பதையும் நான் இன்றைக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். திருநெல்வேலி மாவட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மூலமாக அந்த மாவட்டத்திலே உள்ள தொழிலாளர்களுக்கு மட்டுமல்ல தமிழகம் முழுவதிலும் உள்ள தொழிற்சங்க இயக்க ஊழியர்களுக்கும் கம்யூனிஸ்ட் கட்சி ஊழியர்களுக்கும் தோழர் ராஜாங்கத்தினுடைய சேவையும் வாழ்வும் ஒரு சிறந்த முன்னுதாரணம். அதை அவர்கள் பின்பற்ற வேண்டும். அவருடைய மறைவுக்கு என்னுடைய செவ்வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அவருடைய சேவையினுடைய அந்த தாக்கம் தமிழ்நாடு தொழிற்சங்க இயக்கத்திலும் தமிழ்நாடு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஊழியர்கள் பற்றியும் சிறந்து விளங்கும் என்பதையும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன்.